ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 114 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஒரு சுமார் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். சாஸ்கே டாச் பண்ணுவான், சிடோரிய கத்தி மாதிரி மாற்றி எல்லா பாம்போட தலையிலையும் வெட்டுவான். ஒரு சுமாரு சாஸ்கேன்ட்டு அவனை நோக்கி வருவான். He's a freaking badass. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ ஆஃப் த ஹாக் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. தேர்ட் ஹோக்காகே ஒரோச்சிமாருக்கு சென்சேவா இந்த டைம் பீரியட்ல காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு அவன் சின்ன பையனா இருக்கும் போது ஒயிட் ஸ்னேக்கோட உறிஞ்ச தோலை எடுப்பான். இது என்னன்னு சொல்லி அவன் சென்சே கிட்ட கேட்கும் போது ஹீரோசன், இது ஒயிட் ஸ்னேக்கோட உறிஞ்ச தோலா தான் இருக்க முடியும், லக்கு தான் போ உனக்கு அப்படின்பாரு. ஒரோச்சிமாரு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லுவான். ஏன், நானும் தான் பார்த்ததில்லை, இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்பாரு. பாஸ்ட் டைம்ஸ்ல இது குட் லக் அப்புறம் புதுப்பித்தலோட சிம்பிளாவே கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோசன் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் அப்புறம் புதுப்பித்தலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்போட தோலை தொட்டு பார்ப்பான் ஒரோச்சிமாரு. உன் கையில கிடைச்சிருக்குன்னா இது உனக்கான கர்மாவா இருக்கலாம், ஒருவேளை உன்னோட பேரண்ட்ஸ் எங்கேயோ திரும்ப பிறந்திருப்பாங்களோ என்னமோ, மேபி ஏதோ ஒரு நாள் நீ அவங்களை கண்டிப்பா பாப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு ஹீரோசன் சொல்லும் போது எப்பன்னு சொல்லி கேட்பான். யாருக்கு தெரியும், விதிய பொறுத்தது அப்படின்னு இருப்பாரு ஹீரோசன். ஒரோச்சிமாரு பேட்டர்ல சண்டை போடும் போது நாவாக்கி அவனுக்கு முன்னாடி போயிருப்பான். ரொம்ப கியூரியஸா இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே நாவாக்கி போன இடம் வெடிச்சு சிதறி இருக்கும். அவன் கழுத்தில் போட்டிருந்த செயின் ஒரோச்சிமாருவோட கால்கிட்ட வந்து விழுந்திருக்கும். ஜிராயாவும் சுனாடையும் வந்திருப்பாங்க. சுனாடைவை தடுப்பாரு ஜிராயா. போர்ல நாங்க ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்லி நாவாக்கி போட்டிருந்த ஹொக்காகே நெக்லஸ ஒரோச்சிமாரு கொடுத்துருப்பான். இதுக்கப்புறமா திரும்ப போர் நடந்திருக்கும், சுனாடையோட டீமை தாக்கிட்டாங்களான்ட்டு போவான் ஒரோச்சிமாரு. டானும் இறந்துருப்பான். சுனாடை பயங்கரமா கத்தி கதருவாங்க, ஏன் மனுஷங்க மட்டும் இவ்வளவு பலவீனமா இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணிருப்பான். வாழ்நாள்ல யூஸ் பண்ணாத பவர் மனுஷங்க உடம்புக்குள்ள அப்படியே இருக்கும், அந்த பவரை மட்டும் மொத்தமா ரிலீஸ் பண்ணோம்னா அப்படின்னு ஒரோச்சிமாரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆங்கோ இது என்னன்னு சொல்லிட்டு விளையாட்டு தனமா கேட்டு இருப்பா. தாயத்தன்னு சொல்லுவான் ஒரோச்சிமாரு. தாயத்தா இதுவான்னு சொல்லிட்டு எடுத்து சுத்தி சுத்தி பாப்பா. ஆங்கோ அதிர்ஷ்டத்தையும் புதுப்பித்தலையும் குறிக்கிற யாருக்குமே கிடைக்காத ஒரு தாயத்து. அப்படியான்ட்டு ஆனா ஒரோச்சிமாரு சென்சே, நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணாலும் செத்தவங்களை திரும்பி கொண்டு வர முடியுமா என்னன்னு சொல்லி கேப்பா. அதுவும் சரிதான், செத்தவங
கூட நான் பகிர்ந்துக்கவும் செய்வேன் அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும், சரி நன்றி ஒரோச்சிமாரு சென்சே அப்படின்னு இருப்பா அங்கோ, அந்த பாடி ஆக்டிவேட்டிங் ஜுட்ஸுவை தான் கஸ்மாக் அப்படின்னு சொல்லுவான் ஒரோச்சிமாரு. இதுலயே கிளாரிஃபை ஆயிரும், ரீ அனிமேஷன் மட்டும் இல்லாம ரீஜெனரேஷன்லயும் அவன் போக்கஸ் பண்றானு. இதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரோச்சிமாரு இட்டாச்சி பயிற்சி பண்றத பாப்பான். சுத்தி வர ஏகப்பட்ட குணாயிசை எய்ம் பண்ணி அடிக்கிற லான்ச்சர் வெப்பன்ஸ் இருக்கும், இட்டாச்சி அதை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு பிராக்டிஸ் பண்றத பார்த்த ஒரோச்சிமாரு, முட்டாள்தனமா இருக்கு, பயிற்சிக்கான லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்ட்டு இட்டாச்சியை சேவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும் போது இட்டாச்சி எல்லா குணாயிசுல இருந்துமே டாச் பண்ணுவான், வந்த எல்லா குணாயிசுல இருந்துமே எஸ்கேப் ஆகி நிப்பான். இதை பார்த்த ஒரோச்சிமாருவுக்கு இட்டாச்சியோட வீரத்தை பார்த்த ஒரோச்சிமாரு, இதான் சரிங்கானோட பவரா, என்னதான் ஷினோபி ட்ரைனிங் எடுத்தாலும் உச்சிகா கிளானை சேர்ந்தவங்களை சர்பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவான். உச்சிகா கிளானோட கெக்கே கின்காயான சரிங்கன் மேல அவ்வளவு பேராச கிரியேட் ஆயிருக்கும். இதுக்கப்புறமா ஒரு ஷினோபி கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும், என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட்னு போர்டு மாட்டிருக்கும், சீக்ரெட் ஸ்க்ரோல்ஸ் ஆன எல்லாத்தையுமே புரட்டி பார்த்திருப்பான். அங்கதான் இந்த டிரான்ஸ்பர் அப்படிங்கிற விஷயத்த அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்க ஸ்க்ரோலை புரட்டி பார்த்துட்டு இந்த ஃபர்பிடன் ஜுட்ஸுவை கத்துக்க அட்லீஸ்ட் ஒரு மாசனாவது எடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். சுத்தி வர இருக்க எல்லா ஸ்க்ரோல்ஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜுட்ஸுக்கானதுதான், இது எல்லாத்தையுமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த லைஃப் ஸ்பேன் மூலமா கத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. ஈவன் ஃபிராக்ஷன் திங்ஸ் கூட கத்துக்க முடியாது. ரீ அனிமேஷன் ஜுட்ஸு மூலமா என்னோட வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, ஒன்ஸ் நான் செத்துட்டேனா என்னோட அறிவும் ஆற்றலும் என்னோடவே போயிடும், எல்லா ஜுட்ஸுவையுமே கத்துக்கணும்னா ஒரே வழிதான் அப்படின்ட்டு சிரிப்பா. இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரு பண்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தேர்ட் ஹோக்காகவே தடுக்கறதுக்கு வந்திருப்பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது அதை சொன்னா கூட உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டு, உங்களை மாதிரி முட்டாள்தனமானவங்களுக்கு இயற்கையில இருக்க மிஸ்ட்ரியை விட இந்த வில்லேஜ் தான் முக்கியம், மனுஷங்க உடம்போட வாழ்நாள் ரொம்பவுமே குறைவா இருக்கு, ஈவன் நான் ஹோக்காகவே ஆனாலும் ஒன்ஸ் நான் இறந்துட்டேனா நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயங்கள் கத்து வச்சுட்ட விஷயங்கள் எல்லாமே
என்னோடய போயிடும் அப்படின்னு ஒரு சும்மா சொல்லும் போது தேர்ட் ஹோக்காகே அந்த ஜுட்சுவை தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றான்னு மட்டும் சொல்லாத அப்படின்பாரு. அந்த ஒரு ஜுட்சு தான் இம்மார்டாலிட்டி ஜுட்சு அப்படின்பா. அழிவில்லாதவனா ஆகணும்னு விரும்புவான் ஒரு சும்மாரு. இதுக்கப்புறமா தான் வில்லேஜ் விட்டு தப்பிச்சு வந்திருப்பான். ஜிராயா ஒரு சும்மாருவை தடுக்கிறக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாரு. ஜிராயாவுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுவான். எனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இந்த உடம்புலயும் இருக்கலாம் இல்லைன்னா லீஃப் சேர்ந்தவங்க உடம்புலயும் இருக்கலாம், இறுதியில நான் அந்த ஆர்கனைசேஷனை எனக்காக யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு ஜிராயா கூட சண்டை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். ஒரு சும்மாரு அகாட்சுக்கியிலையும் சேர்ந்திருப்பான். அந்த டைம்ல தான் பெயின் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு புதுசா ஒரு மெம்பர் வந்திருக்கான்னு சொல்லி இட்டாச்சி அறிமுகப்படுத்தி வைப்பான். Today we welcome a new member to the Akatsuki. இட்டாச்சியை பார்த்த உடனே அந்த ஷரிங்கான் மேல இருக்க பேராசை ஒரோச்சிமாருவை அதை எப்படியாவது அடைஞ்சாகணுங்கிற எண்ணத்துக்கு கொண்டு வரும். இட்டாச்சியும் ஒரோச்சிமாருவும் தனித்தனியா போகும்போது மொத்த கிளானையுமே கொண்டுட்டு அக்காட்சுக்கில வந்து சேர்ந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரோச்சிமாரு பார்த்துட்டு அவனோட ஸ்னேக்கை வச்சு அட்டாக் பண்ணுவான். ரொம்பவுமே பிரிஷியஸான ஷரிங்கான பொசஸ் பண்ணவன் இப்ப எனக்கு முன்னால இருக்கான், எவ்வளவு லக்கியானவனா, நான் உன் உடம்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லிட்டு இருக்கும் போதே இட்டாச்சி பாப்பான். சொல்ல போனா ஒரோச்சிமாரு கெஞ்சுட்சுல மாட்டிருப்பான். இவ்வளவு நான் பேராலிசிஸ் கெஞ்சுட்சுலயே மாட்டிருந்தேங்கிற மாதிரி அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். வாங்க போலாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ள என் வருங்காலமே இந்த பையனை நம்பிதான் இருக்கு அப்படின்னு இருப்பான். பிரசன்ட்ல காட்டுவாங்க சாஸ்கே ஒரோச்சிமாருவோட அந்த ஃபார்ம ரெண்டா மூணா வெட்டியிருப்பான். என்ன ஆட்டம் முடிஞ்சதா அப்படின்ட்டு கஸ்மா கூட லெவல் டூல இருந்து நார்மல் ஆவான். அவன் உடம்பு திடீர்னு வினோதமாகும். என்னடான்னு பார்த்தா ஒரோச்சிமாரு தான் அவனோட நச்சு புகையை வெளியே தள்ளியிருப்பான். ஜெயண்ட் ஒயிட் ஸ்னேக்கோட ரத்தம் காத்துல கலக்க ஆரம்பிச்சதுன்னா அதை சுவாசிக்கிறவங்களுக்கு உடல் உணர்ச்சி இல்லாம போகும் அப்படின்பா. ஆல்ரெடி வீக் ஆயிட்ட, உன்னோட ஜுட்சுலாம் என்ன கொல்ல முடியாது அப்படின்ட்டு நான் அழிவில்லாதவன் அப்படின்ட்டு ஒரோச்சிமாரு அவனோட இம்மார்டாலிட்டி ஜுட்சுவை பண்ணுவான். இதுக்கப்புறமா சாஸ்கேவை காட்டுவாங்க வினோதமான இடத்துல இருப்பா எங்க இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரோச்சிமாரு என் உடம்புக்குள்ள இருக்க இன்னொரு டைமென்ஷன்ல இருக்க இங்கதான் இடமாற்றத்துக்கான சடங்கு நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கர்மாந்திரமான விஷயத்துல இருந்து ஒரோச்சிமாரு உருவாயிட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்பா. பாம்பு வெறும் தசைகளா இருந்தா எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி ஊறிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் சாஸ்கேவை அப்படியே ஃபுல்லா கவர் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரோச்சிமாரு என்னையும் மாறி மாதிரியான சிலரை அவனோட ஹோஸ்ட் பாடியை யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அவங்களெல்லாம் சாஸ்கே பாப்பான். ஒரோச்சிமாரு இப்ப கூட உச்சியாவோட அந்த விஷுவல் பிராவஸ புகழ்வான். என்னடான்னு இட்டாச்சி ஒரோச்சிமாரு அவனை பிடிக்க ட்ரை பண்ணப்ப கெஞ்சுட்சுல போட்டிருப்பான் இல்லையா விமானிக்கு லியூஷன், அதே விஷயத்த சாஸ்கேவும் பண்ணிருப்பான். அந்த கண்கள் இறுதியா எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு இருப்பான் ஒரோச்சிமாரு. அப்படியே காபுட்டோ கிட்ட காட்டுவாங்க மெடிக்கேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரட்டு போனான் இல்லையா, ட்ரக்ஸ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலுமே மெடிக்கேஷன்ஸ் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகாது, சீக்கிரமா அந்த இடம் மாற்றத்துக்கான சடங்குகளை பண்ணியாகணும் நாளைக்கோ இல்ல இன்னைக்கோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அந்த ட்ரக்ஸ பேப்பர்ல போட்டு சாஸ்கேல விருப்பத்தோட வருவான் நம்ப முடியாது அப்படின்ட்டு கதவு கிட்ட போயிட்டு சாஸ்கேனால கூட அந்த சடங்கை தடுக்க முடியாது அப்படின்ட்டு கிளம்புவான். அகாட்சுக்கில இருக்கும் போது இட்டாச்சியோட உடம்ப ஒரோச்சிமாரு அடையறதுக்கு ட்ரை பண்ணும் போது அந்த கெஞ்சுட்சுல போட்டு அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரோச்சிமாரு ட்ரை பண்றப்ப இட்டாச்சி கையை வெட்டி இருப்பான் இல்லையா, அந்த கை அப்படியே இங்கதான் இருக்கும், அதுவும் அந்த மோதிரத்தோட. காப்பிட்டோ ஒரோச்சிமாரு இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கும் போது கதவுல உடஞ்சிருக்கும் இல்லையா, என்னடான்ட்டு போய் ஒளிஞ்சது பாப்பா. ஒரோச்சிமாருவோட உடம்பு அப்படியே கீழே கிடக்கும். சாஸ்கே ஆறாம் ஆசையாம நிப்பான். காபுட்டோக்கு வர சந்தேகமே ஜெயண்ட் ஸ்னேக்கோட வார்க்கப்பட்ட தோல் கீழே கிடக்குது, ஒருவேளை அந்த சடங்கு முடிஞ்சிருச்சு இயற்கையை பத்தின மிஸ்டீரியஸான விஷயங்களா
அவிழ்க்க வந்தவன் நான் தான், எல்லாமே எனக்கானது தான் அப்படின்னு கத்துவான் ஓரோச்சு மாறு. அந்த ஸ்பேஸ் கிரியேச்சர் முழுங்கி இருக்கும். ஆங்கோ கிட்ட காட்டுவாங்க, அவ கூட வந்த மெம்பர்ஸ் பிரிவாங்க. ஒரு டைரக்ஷன் நோக்கி குணாயை எடுத்து அடிப்பா, பார்த்தா அங்க ஒயிட் ஸ்னேக் இருக்கும். ஆங்கோ கஸ்மாக்கு தொட்டு பாப்பா. இந்த நாளோட சன்செட் மட்டும் சிகப்பு நிறமே பிளட் கலர்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சன்செட் நடக்கும். இதை பார்த்த நருட்டோ, பார்த்தா கெட்ட சகனம் மாதிரி இருக்கு அப்படின்பான். இந்த சன்செட்டை சுனாடே அப்புறம் ஜிராயா ரெண்டு பேருமே பார்ப்பாங்க. ரத்த நேரத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு கழுகு பறந்து போறதை காட்டுவாங்க, அதாவது சாஸ்கே சுதந்திரம் ஆயிட்டா அப்படிங்கிற விஷயத்த சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி. இதுக்கப்புறமா கீசமே அந்த இட்டாச்சி கிட்ட காட்டுவாங்க. இட்டாச்சி ஸ்டாப் ஆயிட்டு அந்த வினோதமான சன்செட்டை பார்ப்பா. கீசமே ஏதாவது பிரச்சனை சொல்லி கேப்பா, ஒன்னும் இல்லைன்ட்டு இட்டாச்சி நடந்து போவான். தூரத்துல இருக்க கழுகோட கண்ணுக்குள்ள போய் சாஸ்கேவோட கண்ணு வழியே வர மாதிரி டிரான்சிஷன் பண்ணிருப்பாங்க. காபுட்டோ பேச முடியாத நிலைமையில அப்படி நடுங்கிட்டு நிப்பா. சாஸ்கே ஒரோச்சி மாறுவ, மொத்தமா நான் உள்வாங்கிட்டேன் அப்படின்பா. ஷரிங்கனுக்கு முன்னால ஒரோச்சி மாறு சாம்பலான மாதிரி காட்டுவாங்க. சாஸ்கே இந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எபிசோட் ஜாபுஜாஸ் பிளேட் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.